நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. யோவான் நற்செய்தி 14:6. I am the way, the truth, and the life. No one goes to the Father except by me. John 14:6. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காகத்தை அதிகமாக யாருக்கும் பிடிக்காது, ஆனால் அதனிடமும் ஒரு நல்ல பண்பு உண்டு. உணவை கண்டதும் பெரிய சத்தமாக கா கா என்று கரைந்து மற்றைய காகங்களையும் கூப்பிட்டு பகிர்ந்து உண்ணும் தன்மை காகத்திற்கு உண்டு. உணவு இருக்கும் இடத்தை கண்டுகொண்ட ஒரு பிச்சைக்காரன் இன்னும் ஒரு பிச்சைக்காரனுக்கு வழிகாட்டுவது போன்றதுதான். சுவிசேஷம் அறிவிப்பது என்ற கூற்று எத்தனை உண்மையானது! சமாரிய பெண் இயேசுவோடு பேசிய போது அவர்தான் மேசியா என கண்டு கொண்டாள். அப்பொழுது அவள் அமைதியாக இருந்து விடவில்லை. தன்னை மற்றவர்கள் ஏற்பார்களோ இல்லையோ என்று கூட சிந்திக்க நேரமளிக்காமல் ஊருக்குள் ஓடி சென்று தான் கண்ட மேசியாவை அவர்களும் வந்து பார்க்கும்படி எல்லோரையும் அழைக்கிறாள். தான் பெற்ற மகிழ்ச்சியை அனைவரும் பெற வேண்டும் என்று அவள் நினைத்தாள். கிறிஸ்துவின் அன்பை நாம் ருசி பார்ப்பது உண்மையானால், அந்த ருசியை அறியாதிருக்கிறவர்களுக்கும் அதை ருசிக்கும்படி அவர்களுக்கு நாம் நல்ல வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். அப்படி வழிகாட்டுவதற்கு அந்த ருசியை ருசித்த நம்மால் தான் முடியும். ஆனால் ருசித்த நாமே அதை மறந்து வாழ்ந்தால் அடுத்தவருக்கு வழிகாட்டுவது யார்? உண்மையான வழிகாட்டிகளாக இருக்க வேண்டிய நாம் உறங்கிக் கொண்டிருந்தால் தவறான வழிகாட்டிகள் முளைத்தெழும்பி தவறாக வழிகாட்டுவார்களே. அன்று பேதுருவுக்கு அவன் சகோதரன் அந்திரேயாவே வழிகாட்டியாக இருந்தான். இந்த பேதுரு பின்னால் ஒரு பெரிய அப்போஸ்தலனாக வருவான் என்றா அந்திரேயா வழிகாட்டினான்? இல்லை, தான் கண்டவரை பேதுருவும் காணும்படிக்கு வழிகாட்டினான். கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஒவ்வொருவர் தலைமீதும் விழுந்த பெரிதான பொறுப்பு இதுதான். இதை நாம் உதாசீனம் செய்யாது ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயம் செய்வோம். ஒன்றும் வேண்டாம், நாம் பெற்ற விடுதலையை பகிர்ந்து கொள்வோம். அதனால் தொடப்பட்டு நம் மூலம் ஆண்டவரிடம் வழிநடத்தப்படுகிறவர்கள் தேவனால் உபயோகப்படுத்தப்படக்கூடும். அதுவே நமக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியை தரும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என வேதம் சொல்லுகிறது. ஜெபம். ஆண்டவரே, எங்களை பாவத்திலிருந்து விடுவித்த கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு அறிமுகப்படுத்தும் நல் வழிகாட்டியாக காணப்பட எங்களுக்கு உதவும். ஆமேன். Beloved in Christ, no one likes the crow too much, but it also has a nice characteristic. When he saw the food, he shouted, "Gah, crow!" How true is the claim that the gospel is proclaiming that a beggar who sees where food is to guide another beggar. When the Samaritan woman spoke to Jesus, she saw that she was the Messiah. She did not remain silent. Running into town, she invites everyone to come and see the Messiah she has seen. Without giving her time to think about whether others will accept it, she thought everyone should get the happiness she had. If it is true that we taste the love of Christ, then we must be good guides to those who do not know the taste of it. It is only those of us who have tasted the taste can guide us. But if we ourselves have forgotten it, who will guide the next? If we are sleeping to be true guides, false guides can sprout and mislead. Peter had a brother, Andrew, who was his guide. Did Andrew guide this Peter to become a great apostle? No, Peter guided him to see who
he had seen. This is a great responsibility that fell upon the head of every person who knew Christ. We will not neglect this. We will benefit the souls of Christ. Nothing. Let us share the liberation we have received. So, those who are touched and led by the Lord through us may be used by God. That is what makes us doubly happy. I am the way and the truth and the life. No one comes to the Father except through me, Scripture says. Prayer. Lord, help us to be a good guide in introducing others to love of Christ who has freed us from sin. Amen.